ஹாய் படிசா. ஸோ பிக் பாஸ் சீசன் 4 டே 10. ஸோ டே 10 நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேல்முருகன் அண்ட் சனம் வந்து ஒரு காம்படிஷன் வின் பண்ணிட்டாங்க. அது அண்ட் வந்து சுரேஷ் அங்கிள், ரியோ, அதுக்கடுத்து அஜித், இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பேசிக்கலி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ சில மீம்ஸ் வந்து நம்ம மக்களை டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஓட்டிங் சிஸ்டம்லாம் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் ஹவ் த கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பிகாஸ் ஆன்லைனில் போகிற மீம்ஸ் கீழே பார்க்குற கமெண்ட்ஸை பார்த்துல நமக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கலி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஜித். ஆஜித் வந்து போன எபிசோட்லேயே வந்து அந்த எவிக்சன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணிட்டான். அதாவது ரம்யா பண்ணின் வந்து லைக் சி கேவ் இட் டு ஆஜித். ஸோ ஆஜித் வந்து அது வின் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ அதை ஒழிச்சு வைக்கிறதுக்காக வந்து நிறையா போராடிட்டு இருக்கான். அது ஆட்டே போகிறதுக்கு வந்து சுற்றி கேபி அண்ட் அனிதா வந்து தீவிரமாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. மேபி அந்த எவிக்சன் ஃப்ரீ பாஸை திருடுற மாதிரி டாஸ்க் வந்து ஃபியூச்சர் எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஜித் வந்து அந்த எவிக்சன் ஃப்ரீ பாஸை ஒழிச்சு வைக்கிறதுல வந்து தெளிவாக இருந்தான். பட் வந்து அந்த காஸ்ட்யூம் கொடுத்து டான்ஸ் ஆட சொன்னப்போ வந்து பேண்ட்டில் ஜிப்பு போட மறந்துட்டான். ஸோ அது அஃப்கோர்ஸ் அங்கேருந்தா 4 பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மற்ற அந்த இடத்துல இல்லை, வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. பட் அவன் மறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஜித் ப்ளே ஸ்மார்ட் ஆஜித், அதை வந்து அப்படியே நைஸாக டான்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி கூட வந்து அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் சடனாக சாக்கானோடனே வந்து அது ஒரு காமெடி சீன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆஜித் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரியோ மேலே ஆன்லைனில் முக்கியமாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ரியோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு பர்டிகுலர் ஒரு கேம் நடந்தது நேற்று. என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் நம்ம பேர் வரக்கூடாது அப்படின்னா ஒரு கேமு, அந்த கேமில் வந்து ரெண்டு பேராக பிரிஞ்சு விளையாடலாம். ஸோ எந்த டீம் வின் பண்ணுதோ, ஸோ அவங்க அவங்க பேர் வந்து அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் லிஸ்ட்டில் வராது, எவிக்சன் ப்ராசஸ் நாமினேஷனில் வராது அப்படிங்கிறது தான் அந்த கேமோட அல்டிமேட் கோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலில் வந்து பால் போடணும். ஸோ 3 டிஸ்டன்ஸில் தான் போடுறாங்க, அது வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு யாரையும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடமும் இருந்தது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து ரியோ வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி யார் பால் போட்டாலும் போய் கட்டி பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து தோணி இருந்திருக்கும். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கலாம். நம்பர் 1 வந்து அவர் நிறையா விஜே ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ரியாலிட்டி ஷோ நடத்தியிருக்காரு. ஸோ அப்போ மற்றவங்க ஜெயிக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட், ஸோ அவர் அறியாமலே அந்த ஹேபிச்சுவலாக அது வந்துருந்துருக்கலாம். அது நம்பர் 1 ரீசனாக இருக்கலாம். நம்பர் 2 வந்து அப்படி கட்டி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம பேரை சொல்லி நம்மளை எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸோ முக்கால்வாசி ஆன்லைனில் நம்புறது வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது, மேபி அவர் அந்த பழக்கப்பட்டு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி ஐ எம் ராங். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுரேஷ் அங்கிள் அந்த காஸ்ட்யூம் போட்டு ஒரு டான்ஸ், அதாவது டான்ஸ் வந்து பேர் மாதிரி ட்ரெஸ்ஸு வந்துடும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உடனே டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஒரு சின்ன ஃபன் ஈவெண்ட் மாதிரி நடத்துனாங்க. அது வந்து அவங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து டக்கு டக்குன்னு சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சது. பட் அந்த இடத்துல வந்து சுரேஷ் அங்கிள் மொட்டங்கள் வந்து வி சுட் அப்ரிசியேட் ஹிம், பிகாஸ் அந்த வயசு மனுஷன் எந்த மாதிரி டான்ஸ் ஆடுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி மறந்துடுவீங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெண்டர், அங்கே வந்து எல்லாருக்கும் டஃப் ஃபைட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு. பட் அவர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவர் வந்து கன்னிங்கனால் தான் ஓப்பனாகவே வந்து எல்லோரும் மூஞ்சி முன்னாடி வந்து சம சம சூப்பர் சூப்பர்னு சொல்லி புகழ்றது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, நிறைய இடத்துல நம்ம நோட் பண்ணியிருந்திருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து எல்லா சைட்லேயும் வந்து கேம் ப்ளே பண்ணுறாரு, ஈஸியாக வந்து மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை வந்து சூப்பராக பண்ணிடுறாரு. ஸோ நேற்று அந்த எவிக்சன் ஃப்ரீ பாஸ் அந்த உள்ள அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணதாகட்டும், இல்லை வந்து இன்றைக்கி டான்ஸ் வந்து சூப்பராக பண்ணார், அது சூப்பர். அண்ட் அந்த பால் பவுலிங் போகிறதுல வந்து கம்மிங் டு த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் என்ன அப்படின்னா, நம்ம சனம் செட்டி அண்ட் வேல்முருகன் தான் வந்து இந்த பால் போட்டு ஹக் பண்ண இதில் வின்னரு. இதில் வந்து ரியோ வந்து யார் பால் போட்டு அந்த பவுலில் பால் போட்டாலும் போய் ஹக் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கடைசி வந்து சனம் செட்டி ஜெயிச்சப்போ யாருமே பெருசாக செலிப்ரேட் பண்ண மாதிரி தெரியல, யாருமே போய் சனம் ஹக் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதுக்கு காரணம் வேல்முருகன் யாருமே ஹக் பண்ண விடலை. ஸோ அவரே வந்து ஸோ ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போதே வந்து அஞ்சலி அம்மாவை இப்படி தான் பிடிச்சி தூக்குவேடா ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அண்ட் ஓவரால் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. மேபி அது வந்து ரியோ வந்து மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் வந்து ஹக் பண்ணார்ல, ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் பண்ணாரா, இல்லை உண்மையிலே வந்து ஒரு மெய் மறந்து போயிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஸோ அது வந்து ரொம்ப நேரமாக ஹக் பண்ணிட்டு இருந்தார், திருப்பி திருப்பி ஹக் பண்ணார். ஸோ அதை பார்த்து எல்லாருக்குமே வந்து தோணியிருக்கும். ஸோ வேல்முருகன் அங்கிள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கிரியேட் ஆகியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அங்கே வந்து சனம் ஹக் பண்ண ஒரே ஆள் அவர் தான், வேறு யாரையும் ஹக் பண்ண விடலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு சனம் ஜெயித்ததில் யாரும் ஹாப்பியாக இல்லை, அது வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ சனமாக எல்லோரும் கார்னர் பண்ணுறதுல ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அண்டு கம்மிங் பேக் டு பாலாஜி முருகதாஸ். ஸோ பாலாஜி முருகதாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் ஸ்டோரி ஓகே எல்லாம் ஓகே, பட் ஹீ இஸ் ஆல்சோ பிளேயிங் கேம் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும். பிகாஸ் பாலாஜி முருகதாஸோட டீம்மேட் வந்து அந்த பவுலிங் கேமில் வந்து நம்ம சுரேஷ் அங்கிள் தான்.
ஸோ சுரேஷ் அங்கிளை கேபி எலிமினேட் பண்ணான் பிகாஸ் கேப்ரியலை வந்து போன அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸில் மொட்டங்கள் கார்னர் பண்ணதுனால ஸோ மொட்டை நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கிளை வெளியேறும்ஸ்டாப். அதே மாதிரி கேப்ரிலா சுரேஷ் அங்கிள் வெளியமிச்சாங்கல்ல, ஸோ அதனால் ஜித்தன் ரமேஷ் வந்து பால் போடும்போது நம்ம பாலாஜி முருகதாஸ் போயிட்டு கேபி வெளியனுப்பு. ஸோ இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பால் போட்ட அந்த கண்டஸ்டன்ட் வந்து சூஸ் பண்ணல, ஸோ இவரை தான் நான் வெளியனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மற்றவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார்கள். ஸோ குரூப்பிசம் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஃபேவரேட் பர்சன் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் கண்டிப்பாக இருக்காங்க. சுய முலையோடு நான் இவங்கள தான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டு எலிமினேட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து நல்லவே இல்லை, ஸோ அது பார்க்க நல்லா இல்லை. அண்ட் ஆல்சோ பிக் பாஸ் வந்து அந்த பால் போட்டு எலிமினேட் பண்ணுறப்போ கரெக்டான ரீசன் சொல்லி எலிமினேட் பண்ணுன்னு சொன்னார். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 பேர் தான் வந்து அதுக்கான ரீசன் சொன்னாங்க, பட் அடுத்தவங்க எல்லாமே நீ போ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ எனிவே சனம் ஷெட்டி அண்ட் வேல்முருகன் ஒன் த கேம். இதெல்லாம் தான் வந்து பார்க்கும்போது நமக்கு தோணுது. அண்ட் சனம் வந்து இந்த வீக்கே எலிமினேட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எதுக்கு அந்த பாஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தோணலாம். மேபி சனம் எனக்கு தெரிஞ்சு ரேகா எலிமினேட் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிறத எனக்கு தோணுது. மேபி சனமுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம், அவங்க இருந்தால் தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் வந்து ஏதாவது பேசி சண்டை வந்துட்டு இருக்கு. பட் ஓவரால் சனம் வந்து அவ்வளோ பேட் கேரக்டர் மாதிரிலாம் எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து டாக்டிக்கலாக ப்ளே பண்ணுறாங்க, பட் ஸ்டில் வி மஸ்ட் நோ தட் எவ்ரி ஒன் இஸ் கேமரா கான்சியஸ். எல்லாருமே வந்து கேமரா கான்சியஸ்னஸ் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, டெய்லி அவங்க பேசுகிற டைலாக்ஸ்லேயே வந்து நீங்கள் ப்ரோமோ வரணும்னு தான் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் வந்து. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கண்டஸ்டன்ஸ் எது பண்ணாலும் கேமரா முன்னாடி வந்து எதாவது பேசுறது. அண்டு நம்ம மொட்டங்கள் வந்து சூப்பர் பிக் பாஸ் கொளுத்தி போட்டீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதாகட்டும், எவ்ரி ஒன் ஆர் ஸ்டில் கான்சியஸ். நம்மளை எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, உலகமே பார்க்குது அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் இன்னமும் அந்த கண்டஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது. பட் வேல்முருகன் நேற்று மெய் மறந்து விட்டார், எல்லாத்தையும் மறந்து ஹக் பண்ணிட்டார். ஏதோ ஒலிம்பிக்ஸில் அவார்டு வாங்கின மாதிரி சும்மா பால் போட்டு விளையாடுற கேம் தான். பட் ஸ்டில் ஓகே, அது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சனம் என்கரேஜ் பண்ணுற ஒரே பர்சன் வேல்முருகன், ஸோ பரவாயில்ல, சனம் அட்லீஸ்ட் ஒருத்தராவது கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் பார்த்த மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருப்பீங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சது, ஒரு டைம் ஹக் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அண்ட் ஆஜித்தோட எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோட்ஸ் தான் பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த டீம் மாதிரி பிரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ரம்யா பாண்டியன், சம்யுக்தா, மொட்டாங்கல், அப்புறம் சிவானி, இவங்கெல்லாம் வந்து வெளியே சோஃபாவில் ஏரியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பெட்ரூமில் வந்து ஆஜித், கேப்ரியல்லா, அடுத்து பாலாஜி முருதாஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரை பற்றி தாட் ப்ராசஸ் வருது. அண்ட் ரியோ வந்து எல்லாருக்கும் எக்ஸைட் ஆனது வந்து சில பேருக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிருந்திருக்கலாம், பிகாஸ் எல்லோரும் ஜெயிச்சப்போ வந்து போய் ஹக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஓவர் ஆக்டிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் மீம் பேஜஸ் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. முக்கியமாக அது சுரேஷ் அங்கிளுக்கு தான் மீம் பேஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. பட் அதை தாண்டி எல்லோரும் கேம் தான் விளையாடுறாங்க. ஸோ சுரேஷ் அங்கிள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பின்னாடி பேசுறது, ஸோ கொளுத்தி போகிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அது பார்க்க ஃபன்னாக இருக்குது, பட் ஸ்டில் அங்கே இருக்கிறதுலே ஜென்யூனான பர்சன் யார் ப்ரா, ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ மேபி நம்ம மக்கள் போக போக வந்து பழகிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதான் டே 10. பட் நேற்று நடந்த கேம் வந்து சரி சும்மா ஃபன் கேம், என்னடா பிக் பாஸ் ஒரு விறுவிறுப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணியிருந்தாலும், டே 9 கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒரு ரவுண்ட் வச்சாங்கள, ஸோ அங்கேருந்தே வந்து கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் வந்து சைக்காலஜிக்கலி வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் கேம் தான் விளையாட வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ போக போக சூப்பராக இருக்குது. பட் நேற்று எபிசோடு வந்து சீரியஸ்லி நிறைய சம்பவங்கள் நடந்து தான் இருக்குது. அண்ட் அந்த டான்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டான்ஸில் ஹேண்ட்ஸ் டவுன் கைஸ் சுரேஷ் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும், நல்லா பண்ணார். ஸோ யா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுற மக்களை உங்களோட கருத்துக்களை கீழே போடுங்க. அண்ட் யா, நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.